காசி ரகசியம், அதிர வைக்கும் உண்மைகள். காசி வாரணாசி பற்றி எல்லோருக்கும் தெரியும். புண்ணிய பூமி, பலர் பார்த்தும் இருப்பீர்கள். காசியில் இருந்தால் முக்தி மோட்சம் என்று இந்து மதத்தினருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. பல வயதானவர்கள் தங்கள் அந்திம காலத்தை அங்கே கழிக்க பெரும் ஆவல் உண்டு. இது போன்ற எண்ணம் உள்ளவர்களுக்கென்றே தங்குவதற்கு காசியில் பல இடங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் காசிலால் முக்தி பவன். அங்கே ஒரு விசித்திரமான ரூல்ஸ் உண்டு. 15 நாட்களுக்கு தான் தங்க அனுமதிப்பார்கள். அதற்குள் இறப்பு இல்லை என்றால் அறையை காலி செய்ய வேண்டும். இதை கேள்விப்பட்ட ஒரு ஆங்கில பத்திரிகையின் நிருபர் ஒருவரின் அனுபவம் இங்கே இனி அவர் பேசுவார். நான் முதலில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. அங்கே வந்து தங்குபவர்கள் எந்த மனநிலையில் வருகிறார்கள், அவர்கள் விரும்பியபடி மனநிறைவோடு தங்கள் பயணத்தை முடித்து கொள்கிறார்களா என்று அறிய ஆவல் ஏற்பட்டது. அந்த முக்தி பவனின் ஒரு வாரம் தங்குவதற்கு அனுமதி பெற்று அங்கே தங்கி அங்கே உள்ள வயதானவர்களுடன் ஆத்மார்த்தமாக உரையாடியதில் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டேன். முக்தி பவனின் மேனேஜர் எம் சுக்லா 44 வருடங்களாக அங்கே பணிபுரிகிறார். சுமார் 12,000-க்கும் மேற்பட்ட இறப்புகளை பார்த்திருக்கிறார். அவரிடம் உரையாடியதில் கிடைத்த கோர் பாயிண்ட், வாழும்போதே அவ்வப்போது வரும் பிரச்சனைகளை சரி செய்து விட வேண்டும். குடும்பத்துடன், உறவுகளுடன், மற்றவர்களுடன் அதை விட்டுவிட்டு இந்த முக்தி பவன் வரும் வரை, இறுதி காலம் வரும் வரை, வாழ்நாள் எல்லாம் அதை சுமந்து கொண்டு மனதளவில் அடிப்பட்ட காயங்களோடு இங்கு கடைசி நேரத்தில் அடைக்கலம் ஆகிறார்கள். செய்த தவறுக்கு வருந்துகிறார்கள். சரி செய்து கொள்ள அந்திம காலத்தில் முயற்சிக்கிறார்கள், அவதிப்படுகிறார்கள். மிஸ்டர் சர்மா என்பவர் இங்கே வந்த போது 16வது நாள் இறந்து விடுவேன் என்றார். 14வது நாள் என்னை கூப்பிட்டு 40 வருடங்களுக்கு முன்பு முட்டாள்தனமாக சகோதரர்களுடன் சண்டை போட்டு கொண்டு வீட்டின் குறுக்கே சுவர் கட்டி எல்லோரையும் வருத்தப்படச் செய்தேன். என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்றார் கண்ணீர் மல்க. சகோதரர்களை வரவழைத்தேன். அவர்களை கைகளை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார். வீட்டு சுவரை இழுத்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். சகோதரர்களும் கண் கலங்கி அவரை சமாதானப்படுத்தினார்கள். உரையாடி கொண்டிருக்கும் போதே மனநிறைவுடன் அவர் மூச்சு நின்றது. அன்று 16வது நாள். இது நிஜம், சினிமா கதை இல்லை. இதுபோல பல நிகழ்வுகள் வாழும்போதே எல்லாவற்றையும் மனநிறைவோடு ஒழுங்குபடுத்தி விட்டால் இறப்பு ஒரு முக்தி மோட்சமே என்று முடித்தார். இதிலிருந்து என்ன புரிகிறது? இந்த கணம் மட்டுமே நிஜம். அடுத்து என்ன நடக்கும் என்று எவருக்கும் தெரியாது. மனநிறைவோடு வாழ்வது நம் கையில்தான். நன்றி, வணக்கம்.